சுகம் தரும் யோகா. ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அப்படின்னு நமக்கு வரும்போது டயபெட்டிஸ் கேரில் முதல்ல நம்மளுடைய மூச்சு எந்த அளவுக்கு நாம் மெதுவாக எடுத்து விடுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிற இந்த ப்ராக்டிசஸ் எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்பர் செட்டிங்ஸ் நீங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒர்க் பிளேஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே சிம்பிள் மூமெண்ட்ஸில் உங்களுக்கு நல்ல ஒரு இம்மீடியட் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான ரொம்ப எளிமையான ப்ராக்டிசஸ் நாம் இப்போ பார்க்கலாம். கைகளை நாம் இப்போது பக்கவாட்டில் உயர்த்தி கொண்டு வர போகிறோம். உயர்த்தும் போது நம்மளுடைய கண் பார்வையும் நாம் கையோடு சேர்ந்து மூமெண்ட் நாம் கொண்டு போகலாம். மூச்சில் நாம் முழு கவனம் வைக்கிறோம். ஸ்லோலி இன்ஹேல், கண்கள் கையுடைய மூமெண்ட்டோடு சேர்ந்து போகட்டும். அண்ட் எக்ஸ்ஹேல், ஸ்லோலி பிரிங் இட் டவுன். அதர் சைட் இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல், இன்ஹேல் ரைட் சைட். கண் பார்வை கையோட மூமெண்டோட சேர்ந்து இருக்கு. எக்ஸ்ஹேல், இன்ஹேல் அப் அண்ட் டவுன். இன்னும் ஒரு செட் பண்ணலாம். இன்ஹேல் அண்ட் டவுன். இடது பக்கம் ஸ்லோலி இன்ஹேல், நம்மளுடைய கேஸ் அதோட சேர்ந்து இருக்கு. அண்ட் எக்ஸ்ஹேல், ஸ்லோலி நாம கீழே வருகிறோம். அடுத்ததாக நாம சிம்பிளான ஒரு ட்விஸ்டிங் மூமெண்ட் பண்ண போறோம். நம்ம மூச்சோட இணைந்து பண்ணலாம். கைகள் நாம பக்கவாட்டுக்கு கொண்டு வந்து நம்ம ஷோல்டருக்கு கையை கொண்டு வந்து திரும்ப போகிறோம். ஸ்லோலி இன்ஹேல், கைகள் பக்கவாட்டில் கொண்டு வந்துடுறோம். எக்ஸ்ஹேல் பண்ணிக்கொண்டே கையை மடக்கி நாம் ஒரு புறமாக ட்விஸ்ட் பண்ணலாம். ஷோல்டருக்கு கை கொண்டு வந்துடலாம். இன்ஹேல் பேக் சென்டருக்கு வரோம். அண்ட் எக்ஸ்ஹேல் மற்றொரு பக்கம். இன்ஹேல் சென்டருக்கு வரோம். அண்ட் எக்ஸ்ஹேல் கைகள் கீழே கொண்டு வந்துடலாம். மீண்டும் ஸ்லோலி இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல், மெதுவாக எக்ஸ்ஹேல் பண்ணிக்கொண்டே ட்விஸ்ட் பண்ணுறோம். இன்ஹேல் சென்டருக்கு வர்றோம். அண்ட் எக்ஸ்ஹேல் மற்றொரு பக்கம் போகிறோம். இன்ஹேல் பேக் அண்ட் எக்ஸ்ஹேல் டவுன். இப்போ நம்ம பண்ணுற சிம்பிள் இந்த ட்விஸ்டிங் ப்ராக்டிஸ் மூலமாக நம்மளுடைய ஸ்பைனுக்கும் நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய அப்டாமினல் ஆர்கன்ஸுக்கு ஜென்டிலான மசாஜிங் கிடைக்கிறதுனால உள்ளே நம்மளுடைய செரிமான மண்டலம் நல்லா வேலை செய்கிறதுக்கும் சரி, பான்க்ரியாஸ் நல்ல முறையில் வேலை செஞ்சு இன்சுலின் சுரப்பு நல்ல விதமாக ரெகுலேட் ஆகி நம்மளுடைய டயபெட்டிஸ் கண்ட்ரோலுக்கு மிகவும் உதவி செய்யக்கூடிய ஒரு ப்ராக்டிஸாக இது இருக்கும். இன்னும் ஒரு முறை மட்டும் நாம் பண்ணலாம். ஸ்லோலி இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் ஒரு புறமாக ட்விஸ்ட் பண்ணுறோம். இன்ஹேல் பேக், எக்ஸ்ஹேல் மற்றொரு பக்கம். இன்ஹேல் பேக், எக்ஸ்ஹேல் பண்ணிக்கொண்டே கைகள் ரெண்டையும் நாம் கீழே கொண்டு வந்துடுறோம். அடுத்ததாக மற்றொரு பயிற்சி, இந்த ப்ராக்டிஸில் நாம் கால்கள் ரெண்டையும் நல்லா அகலப்படுத்தி வைத்துக்கொள்கிறோம். கால்கள் நல்லா அகலமாக வச்சு ரைட் சைட் நாம் டர்ன் பண்ணிக்கிறோம். இப்போது இன்ஹேல் பண்ணிக்கொண்டே நம்மளுடைய நீயை அவுட்வர்டு கொண்டு வர போகிறோம். வலதுகை நம்ம ஹிப்பில் சப்போர்ட்டுக்கு வைத்துக்கொள்ளலாம். இப்போது நாம் இதுதான் பேஸ் பொசிஷன். நமக்கு இங்கேருந்து நாம் ப்ரீத்திங் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நம்மளுடைய இடது கையை மேலே கொண்டு போய் ப்ரீத் இன் அண்ட் அவுட் மூமெண்ட் பண்ணலாம். ஸ்லோலி இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் டவுன். இன்ஹேல் அப், எக்ஸ்ஹேல் டவுன். இன்ஹேல் அப், எக்ஸ்ஹேல் டவுன். கடைசி முறை இன்ஹேல் அப் அண்ட் எக்ஸ்ஹேல் டவுன். இப்போ நாம அப்படியே பக்கம் மாற்றிக்கொள்ள போகிறோம். இடதுபுறம் திரும்பி நாம நின்று கொள்கிறோம். இன்ஹேல் பண்ணி நம்மளுடைய நீயை பென் ஃபார்வர்ட் பண்றோம். இப்போ இதுல கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்மளுடைய ஆங்கிள் லெவலுக்கும் நீ லெவலும் சேம்
அலைன்மெண்ட்ல இருக்கணும். நீ வந்து ஆங்கிள விட்டு அவையா இன்னும் ப்ரொஜெக்ட் நாம பண்ண வேண்டியதில்லை. அது நம்மளுடைய நீஸ் மேல நிறைய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும், அது நமக்கு வேண்டியதில்லை. இப்போ வலது கை இடுப்புல நாம இடது கை இடுப்புல சப்போர்ட்டுக்கு வைத்துக் கொள்கிறோம். வலது கையிலால நாம மூமெண்ட் கொண்டு வரலாம். ஸ்லோலி இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் டவுன். இன்ஹேல் அப், மெதுவாக கை கீழே வந்து கால் நாம நார்மல் பொசிஷனுக்கு கொண்டு வந்து கொள்ளலாம். கால்கள் இரண்டையும் ஒன்று சேர்த்து நாம வைத்துக் கொள்கிறோம். இப்போ அடுத்ததாக ஃபார்வர்ட் பெண்டிங், எளிமையான ஒரு போஸ்டர் பண்ண போறோம். இதுல கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம், நம்ம நீஸை லேசா பெண்ட் பண்ணி நாம ஃபார்வர்ட் பண்ண போறோம். ஸ்லோலி இன்ஹேல், கைகளை பக்கவாட்டிலிருந்து மேலே உயர்த்தி கொண்டு போறோம். அண்ட் எக்ஸ்ஹேல் பண்ணும்போது நீயை ஸ்லைட்டா நாம பெண்ட் பண்ணி கொண்டு கீழே போகிறோம். எக்ஸ்ஹேல் டவுன், இன்ஹேல் அப் அண்ட் எக்ஸ்ஹேல் டவுன். மீண்டும் இன்ஹேல் அப், நீ மெதுவாக பெண்ட் பண்ணி கொள்ளலாம், மூச்சை வெளிவிட்டுக்கிட்டே கீழே போறோம். ஸ்லோலி இன்ஹேல் அப் அண்ட் எக்ஸ்ஹேல் டவுன். இந்த பயிற்சியின் தொடர்ச்சி நாம நாளை பார்க்கலாம். நன்றி.